திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா தொடங்கியுள்ளது. சோமஸ்கந்தர் எழுந்தருளிய தேரை பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா தொடங்கியுள்ளது, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க விஜயன். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுடைய சித்திரை தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. சோமஸ்கந்தர் எழுந்தருளியுள்ள அந்த பெரிய தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்துட்டு வராங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில தமிழகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய தேரும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற தலமும் கொங்கேடு சிவாலயங்களில் முதன்மை பெற்றதுமான காசியின் வாசி அவிநாசி என்ற போற்றுதலுக்குரிய பழமை வாய்ந்த அருள்மிகு கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்ற கொடு துவங்கியது. இதை முன்னிட்டு நாள்தோறும் ஒவ்வொரு வாகனத்துல சுவாமி வந்து திருவிதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுல முக்கிய நிகழ்வான இன்று சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்துல பெரிய தேர்ல எழுந்தருளியுள்ள சோமஸ்கந்தரை பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து வடம்பிடித்து இழுத்து தங்களது பக்தியை வெளிப்படுத்தினாங்க. அதாவது நாளைக்கு காலையில வந்து தேர் வடம்பிடித்து இழுத்து இன்னும் பிற்பகலுக்கு பின்னாடி நிலைநிறுத்தப்படும். ரத வீதிகள்ல ஆடி அசைந்தவாறு வந்த அந்த தேரை கண்ட பக்தர்கள் அரோகரா நமச்சிவாயன விண்ணுமுட்டமளத்து மக்தி பரவசத்தோடு கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தாங்க. இந்த திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சோமஸ்கந்தரை பக்தர்கள் வந்து தேரின் மீது ஏறியே வந்து தரிசனம் செய்தாங்க. தேரோட்டத்தின் போது சிவனடியார்கள் குழுவினர்கள் வந்து திரண்ட பூத பஞ்சவாத்தியமும் இசைத்தனார்கள். தேரோட்டத்தின் போது திருவிதிகள்ல சாலையோரம் ஆங்காங்கே மக்களினுடைய தாகம் தரிக்கவும் வந்து நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தாங்க. பல்வேறு சமூகத்தார் சார்பாக பல்வேறு இடங்கள்ல வந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயன்.